கிறிஸ்துவுக்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, கத்ராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே கோ அண்ட் டெல் சம்படி ஜீசஸ் என்ற மிஷனரி ஸ்தாபனத்தின் சார்பாக இந்த வேளையிலே உங்களை வாழ்த்துவதிலும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய விலையேறப்பட்ட வேத புத்தகத்தின் சத்திய வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். வார்த்தையின் முக்கியத்துவத்தை குறித்து சங்கீதம் 138 சங்கீதம் 2 வசனத்தின் பின்பகுதியிலே இப்படியாக வாசிக்கிறோம். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். ஆண்டவருடைய சகல பிரஸ்தாபங்களை காட்டிலும் சிந்திக்க இருக்கும் வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார். அவருடைய சகல பிரஸ்தாபங்களிலே ஒரு சில, வானங்களை ஜானளவாய் பிரமாணித்தது, பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி வைத்தது, தண்ணீர்களை கைப்பிடியால் அளந்தது, மலைகளை தராசால் நிறுத்தது, இவையெல்லாம் ஆண்டவருடைய சகல பிரஸ்தாபங்களிலே ஒரு சில. இவற்றை காட்டிலும் சிந்திக்க இருக்கும் வார்த்தை வல்லமையானது. அந்த மேலான எதிர்பார்ப்போடு கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்ற சாமுவேலின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்தவர்களாய், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான். மனிதன் முகத்தை பார்க்கிறான், நம் தேவனோ இருதயத்தை பார்க்கிறவர். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தின் ஆழத்திலே உங்களுடைய தேவை என்ன என்பதை அறிந்த தேவன் உங்களுடைய தேவைகளை சந்திக்கும் வண்ணமாய் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பவர் வல்லவராயிருக்கிறார். அந்த மேலான எதிர்பார்ப்போடு வார்த்தைக்காக காத்திருப்போமானால் அவருடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை நாம் கேட்க முடியும். இந்த நாளிலும் சிந்திக்கும்படியாய் அன்னாளுடைய சரித்திரத்தை உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1 அதிகாரத்திலே இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். இங்கே ஒரு குடும்பத்தை குறித்து வேதம் நமக்கு சொல்கிறது. எல்கானா என்பவன் குடும்பத்தின் தலைவன். அவனுக்கு 2 மனைவிகள், 1 அன்னாள், மற்றவள் பெனின்னாள். பெண்ணினாளுக்கு குழந்தைகள் இருந்தது, அன்னாளுக்கோ குழந்தை இல்லை. இப்படியாக வேதம் இந்த குடும்பத்தை குறித்து நமக்கு சொல்லுகிறது. எல்கானா, அன்னாள், பெண்ணினாள் பிள்ளைகள். இந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்திருந்தார். அன்னாளின் கற்பத்தையோ ஆண்டவர் அடைத்திருந்தார் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஒரு குடும்பத்திலே திருமணத்திற்கு பின்பாக குழந்தை பாக்கியம் கால தாமதம் ஆகும் பொழுது உடனடியாக அந்த குறை, ஒருவேளை பழி மனைவி மீதே சுமத்தப்படுகிறது. இது சமுதாயத்திலே நடைபெற்று கொண்டிருக்கும் காரியம். திருமணமாகி 1 ஆண்டு, 2 ஆண்டு, 3 ஆண்டுகள் ஆகும் பொழுது குழந்தை பாக்கியத்தை அருமையான மனைவி பெற்றுக்கொள்ளாவிட்டால், குழந்தை உண்டாகாவிட்டால், ஒருவேளை அநேக குடும்பங்களிலே குடும்பமே அவளுக்கு எதிர்த்து நிற்கிறது, புகுந்த வீடு அவளுக்கு எதிராக நிற்கிறது, மாமனார் மாமியார் கணவன் உட்பட ஒரு சில இடங்களிலே. அப்படிப்பட்ட காலகட்டங்களிலே அவளிடம் குறை இருக்கிறதா இல்லையா என்ற கேள்விக்கே இடமில்லாமல் அவள்தான் குறைக்கு காரணம், குழந்தை இல்லாததற்கு அவளே காரணம் என்று அவள் மீது முழுமையாக குற்றம் சாட்டப்படுகிறது. ஒருவேளை ஒரு சில இல்லங்களிலே அந்த நிலைமை சற்று அதிகமாகி எப்படியாயினும் இவளை தள்ளிவிட்டு தன் மகனுக்கு அடுத்த திருமணத்தை நடத்திவிட வேண்டும் என்று துடிக்கும் பெற்றோரையும் பார்க்கிறோம். இந்த நாட்களின் நிலை அது. அந்த நாட்களிலோ இந்த குடும்பத்திலே இப்படி ஒரு குறை இருந்தாலும் எல்கானா எப்படி நடந்து கொண்டான்? குடும்பத்தின் தலைவனாய், ஒருவேளை அவனுடைய மனைவியாகிய பெனின்னாள் சக்களத்தி என்று சொல்லப்படுகிறது. அன்னாளுக்கு அவள் சக்களத்தி, அன்னாளை அற்பமாய் எண்ணினாள், அன்னாளை கேவலப்படுத்தினாள், அன்னாளை விசனப்படுத்தினாள். சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவளை விசனப்படுத்தி கொண்டே இருந்தாள் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட காலகட்டங்களை அந்த நாட்களிலே இருந்ததை பார்க்கிறோம்.
குழந்தை இல்லாததற்கு அன்னாளும் காரணமல்ல, எல்கானாவும் காரணம் அல்ல என்பதை வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது. ஒருவேளை அவர்கள் இருவருக்குமே இந்த காரியம் தெரியாமல் தான் இருந்திருக்கும். காரணம் யார் என்று அவர்களுக்கே தெரியாது. கர்த்தர் அன்னாளின் கற்பத்தை அடைத்திருந்தார் என்பதை அவர்கள் இருவருமே அறியவில்லை. ஆனாலும் கூட அந்த சந்தர்ப்பத்திலே எல்கானா எப்படி நடந்து கொண்டான்? பண்டிகைக்காக இவர்கள் ஆலயத்துக்கு செல்வார்கள். அங்கே பலியிட்ட பின்பாக எல்கானா அனைவருக்கும் பங்கிட்டு கொடுப்பான், பிள்ளைகளுக்கும் இரண்டு மனைவிக்கும். எல்லோருக்கும் ஒரு பங்கு, அன்னாளுக்கு மாத்திரம் இரண்டு பங்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்னாளுக்கு மாத்திரம் ரெட்டிப்பான பங்கை கொடுத்தான். ஏனென்றால் அன்னாளை அவன் அதிகமாய் சிநேகித்தான் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஒருவேளை உலக பிரகாரமாக குழந்தை பெற்றுக்கொள்ளும் தகுதி இல்லை என்று முத்திரை பதிக்கப்பட்ட அன்னாளை கணவனாகிய எல்கானா அதிகமாக நேசித்தான். என்று குடும்பங்களிலே ஒருவேளை இப்படி இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். குறைவோடு இருப்பவர்களை அதிகமாய் நேசிக்க, குறை என்று உலகம் சொல்லும் பொழுது அதை குறித்து கவலைப்படாமல் வாழ்க்கை துணையை அதிகமாக நேசிக்க அழைக்கப்படுகிறோம். எல்கானா அதை மிகவும் சரியாக நேர்த்தியாக செய்தான் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களிலே ஆலயத்திலே சென்று மகிழ்ச்சியாய் பண்டிகை கொண்டாட வேண்டிய காலங்களிலே பெனினாள் அன்னாளை துக்கப்படுத்துகிறாள் பேச்சின் மூலமாய். எனவே இரட்டிப்பான பங்கை பெற்றிருந்தாலும் அன்னாள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இப்பொழுது அன்னாள் வருத்தத்தோடு கவலையோடு கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறாள். எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் வழுகிறாய், ஏன் துக்கப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா? துயரத்தோடு இருக்கும் தன் மனைவியை, அழுது கொண்டிருக்கும் தன் மனைவியை பார்த்து எல்கானாவாகிய கணவன் சொன்ன ஆறுதலான வார்த்தைகள், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்று எந்த குடும்பத்தின் தலைவர் இப்படி சொல்ல முடியும்? ஒரு சிறந்த குடும்பத்தின் தலைவராய் எல்கானா நம் முன்பாக நிற்கிறான். மிகச்சிறந்த குடும்பத்தின் தலைவராய் ஏன் அழுகிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய்? அவளை ஆற்றி தேற்றி அரவணைத்த ஒரு கணவன். அப்படிப்பட்ட நாட்களிலே பண்டிகைக்காக ஆலயம் சென்ற குடும்பம் இப்பொழுது அன்னால் ஆலயத்திலே போய் மனம் கசந்து மிகவும் அழுது ஆண்டவரை நோக்கி ஜெபித்தாள் என்று பார்க்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே 11:11 இப்படி வாசிக்கிறோம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அன்னாளுடைய ஜெபம் மிக தெளிவாய் ஆணித்தரமாயிருந்தது. ஜெபிக்கும் பொழுது அவள் தன்னை அடியாள் அடியாள் என்று 3 முறை சொல்வதை பார்க்கிறோம். உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள், சிறுமைப்படுத்தப்படுகிறேன், அதை கண்ணோக்கி பாரும். என் சக்களத்து என்னை சிறுமைப்படுத்துகிறாள், அதை கண்ணோக்கி பாரும். உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளி, என்னை நினைச்சுக்கிடுங்க ஆண்டவரே, என்னை மறவாமல் நினைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. யாரை? உமது அடியாளை. உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அடியாள் 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 என்று தன்னை ஒரு அடிமையாய் ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தினாள் என்று பார்க்கிறோம். தாழ்மையை எத்தனை அழகாய் தரித்து கொண்டிருந்தாள். ஒருவேளை நம்முடைய ஜெபங்களிலே எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்தி ஆண்டவரிடம் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம் என்பது மறுக்க முடியாத உண்மை. தாராளமாய் நினைத்ததையெல்லாம் கேட்கிறோம் என்பதும் நிதர்சனமான உண்மை. ஆனால் ஜெபிக்கும் பொழுது நான் யார், என் ஆண்டவருக்கு முன்பாக நான் யார் என்பதை முழுமையாய் உணர்ந்து
நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்க முடிகிறதா? அநேக சந்தர்ப்பங்களிலே இல்லை என்பதுதான் பதில். ஜெபிக்கிறோம், அன்னாளை போல ஒரு அடிமையாய் நம்மை தாழ்த்தி ஆண்டவருக்கு முன்பாக நாம் நிற்கவில்லை. ஒருவேளை உரிமையோடு ஜெபிக்கிறோம், மறுப்பதற்கில்லை. ஆனால் அன்னாள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறாள். மனம் கசந்து மிகவும் அழுது ஆண்டவரை நோக்கி, உமது அடியாளின் சிறுமையை கண் நோக்கி பார்த்து, உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளி, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுப்பேன். பிள்ளையை கேட்கிறாள், பொருத்தனையும் பண்ணுகிறாள், தெளிவாய் ஆண் பிள்ளையை கேட்கிறாள். எதுவாயிருந்தாலும் பரவாயில்லை என்று கேட்கவில்லை. ஏன்? கர்த்தருக்கே திரும்ப கொடுக்க வேண்டுமானால் ஆண் பிள்ளையை மாத்திரம்தான் ஆலய பணிவிடைக்கு கொடுக்க முடியும், பெண் பிள்ளையை கொடுக்க முடியாது. எனவே ஒரு ஆண் பிள்ளையை தர வேண்டும், அந்த ஆண் பிள்ளையை நான் உமக்கே திருப்பி தந்து விடுவேன். பொருத்தனை என்பது அன்னாளுடைய பொருத்தனை மிகவும் வித்தியாசமானதாய் ஒரு அரிதான பொருத்தனையாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களின் பொருத்தனை எப்படி இருக்கிறது? ஆண்டவரிடம் நாம் கேட்கும் காரியங்கள் என்ன? அதற்காக நாம் ஆண்டவருக்கு பொருத்தனையாய் என்ன செய்வதாக பொருத்தனை பண்ணுகிறோம்? அநேக இடங்களிலே, ஆண்டவரே நீர் இதை தந்தால் அதற்கு பதிலாக நான் அதை தருவேன். என் பிள்ளை நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணான்னா ஒரு ஹோமுக்கு சாப்பாடு போட்டுருவேன். ஆண்டவரே ஒரு நல்ல வேலை கிடைத்து விட்டால் முதலாவது மாத சம்பளத்தை நான் உமக்கு கொடுத்து விடுவேன். ஆண்டவரே, இப்படி ஆண்டவருடைய கரத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவருக்கு வேறொரு காரியத்தை கொடுப்பதாக பொருத்தனை பண்ணுவதுதான் இந்த நாட்களின் பொருத்தனை. இது சரியா தவறா என்ற கேள்விக்கு இடமில்லை. அன்னால் அந்த நாட்களிலே பண்ணிய பொருத்தனை போல இந்த நாட்களிலே பொருத்தனை பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரிடம் எதை கேட்டு பெற்றுக்கொள்கிறோமோ அதை ஆண்டவருக்கே திருப்பி கொடுப்பது, அதை ஆண்டவருக்கே திருப்பி கொடுப்பது. ஆண் பிள்ளையை கேட்கிறாள், அதை அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கே திருப்பி கொடுப்பேன் என்று சொல்கிறாள். பிள்ளையை கொஞ்சி அவனோடு வாழ்ந்து சுயித்திருப்பதற்காக பிள்ளையை கேட்கவில்லை. பிள்ளையே இல்லாத காலகட்டத்திலே பிள்ளை கிடைத்தால் எப்படி சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் பிள்ளையோடு ஒவ்வொரு நிமிடத்தையும் செலவிட வாஞ்சிக்கும் தாய், இங்கே அன்னாள் மிக தெளிவாய் பொருத்தனை பண்ணுகிறாள். அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அப்படியானால் அந்த ஆண் பிள்ளை ஏன், எதற்காக ஆண் பிள்ளையை கேட்டு பெற்றுக்கொண்டாள், கேட்கிறாள்? நானும் குழந்தை பெறும் தகுதி உள்ளவள் என்று இந்த உலகம் பார்க்க வேண்டும், குறிப்பாய் என் சக்களத்தி பெண்ணினால் பார்க்க வேண்டும், குழந்தை பெறும் தகுதி எனக்கு இருக்கிறது, அதற்காக ஒரு குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. மிக தெளிவாயிருந்தாள், தன்னுடைய முடிவிலே ஆணித்தரமாயிருந்தாள், ஆண்டவரிடம் உறுதியாய் கேட்டாள், தன்னை முழுமையாய் தாழ்த்தி ஆண்டவரிடம் விண்ணப்பித்தாள் என்று பார்க்கிறோம். தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. இந்த வார்த்தை தேவனுடைய ஒரே குமாரனாகிய இயேசுவுக்கும் பொருந்தும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் மாத்திரமல்ல, தன்னைத்தானே தாழ்த்திருவன் உயர்த்தப்படுவான் என்ற வார்த்தை இந்த உலகத்தின் மக்களுக்காக சொல்லப்பட்டது மட்டுமல்ல, பிதா தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசுவுக்கும் அதே வார்த்தை தான். எனவேதான் பிதாவுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னைத்தானே வெறுத்து மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். எனவே பிதா அவரை இந்த உலகத்தின் எல்லா முழங்கால்களும் அறுக்கும்பாக முடங்கும்படியாகவும் எல்லாவற்றுக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எப்பொழுது அவருக்கு இயேசு என்ற மிகப்பெரிய நாமம் கொடுக்கப்பட்டது? அவர் தன்னைத்தானே மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்த்தின பொழுது மட்டுமே. பிதா தம்முடைய ஒரே குமாரனுக்கே அது பொருந்துமானால்
அவரே தன்னை தாழ்த்தின பின்பாகத்தான் வசனத்தின்படி உயர்த்தப்பட முடியுமானால் இந்த உலகில் வாழும் ஒவ்வொருவரும் தங்களை தாழ்த்த வேண்டியது எத்தனை அவசியம் எத்தனை கட்டாயம் என்பதை புரிந்து கொள்வோம். அதை அந்நாள் மிக தெளிவாய் வாழ்ந்து காட்டினாள். உமது அடியாளை சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். ஆண்டவரிடம் விண்ணப்பம் செய்வோம், பொருத்தனையும் செய்வோம். பொருத்தனை என்பது ஆண்டுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் காரியத்தை ஆண்டவருடைய நாம மகிமைக்காகவே பயன்படுத்துவது, அவருக்கே கொடுப்பது. நடக்கக்கூடிய கால்கள், வேலை செய்யக்கூடிய கரங்கள், பார்க்கக்கூடிய கண்கள், பேசக்கூடிய நாவு, கேட்கக்கூடிய செவி அனைத்தும் ஆண்டவர் நமக்கு ஈவாக ஆரோக்கியமாக தந்திருப்பது. ஒருவேளை நாம் கேட்காமலேயே ஆண்டவர் இதை தந்திருக்கிறார். அவருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். கேட்டு பெற்றுக்கொள்ளும் காரியங்களும் அதன் மூலமாக வரும் ஆசீர்வாதங்களும் அவருக்காக, அவருடைய நாம மகிமைக்காகவே என்பதை அன்னாளுடைய ஜபத்தின் மூலமாய் கற்றுக்கொள்வோம். அன்னாளுடைய பொருத்தனையின் மூலமாய் நாம் அறிந்து கொள்வோம். அவள் விண்ணப்பித்தபடியே ஒரு ஆண் குழந்தையை பெற்றாள். ஏற்ற காலங்கள் வரும்பொழுது ஒருவேளை கணவன் தன் மனைவியை பார்த்து சொல்கிறான், வாசிக்கிறான் 1 சாமுவேல் 23:23. அப்பொழுது அவள் புருஷனாகிய எல்கானா அவளை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து அவளை பால் மறக்க பண்ணு மட்டும் இரு, கர்த்தருக்கு செய்த பொருத்தனையை நிறைவேற்ற அன்னாள் தீவிரமாய் இருந்தாள். 22 வாசிக்கிறோம், அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தர் சந்நிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று புருஷனிடத்தில் சொன்னாள். பொருத்தனை பண்ணிய அன்னாள் பொருத்தனை பண்ணும் பொழுது எவ்வளவு தீவிரமாக இருந்தாளோ அதை நிறைவேற்றவும் அத்தனை தீவிரமாக இருந்தாள் என்று பார்க்கிறோம். இந்த காலங்களிலே பொருத்தனை பண்ணும் பொழுது இருந்த தீவிரம் காரியத்தை பெற்றுக்கொண்ட பின்பாக குறைந்து போவதை பார்க்கிறோம். கேட்கும் பொழுது அத்தனை தீவிரமாக இருக்கிறோம். ஆண்டவரே இதை தந்தா நாங்கள் அப்படியெல்லாம் செய்து விடுவோம் என்று பொருத்தனையில் அவ்வளவு தீவிரம். ஏனென்றால் காரியம் நடக்க வேண்டும், நாம் கேட்கும் காரியம் கிடைக்க வேண்டும். கிடைத்த பின்பாக அனைவருடைய மனநிலையிலும் பொருத்தனை பண்ணும்போது இருந்த அந்த வேகம் இருப்பதில்லை. அதை அப்படியே சிறிதும் குறைவின்றி நிறைவேற்ற நாம் நம்மை ஆயத்தமாக்குவதில்லை. ஒருவேளை கால தாமதம் கூட ஏற்படுவதை பார்க்கிறோம். ஆனால் அன்னாளோ புருஷனிடம் என்னுடைய பொருத்தனையின்படி என் பிள்ளையை கொண்டு விட வேண்டும். அந்த பிள்ளையை அவள் எப்படி நேசித்திருப்பாள், பிள்ளையை பிரிய வேண்டும். பிரிவதற்கு அவள் அத்தனை ஆயத்தமாயிருந்தாள். ஏனென்றால் ஆண்டவரோடு பொருத்தனை பண்ணியிருக்கிறாள். அந்த பொருத்தனையை நிறைவேற்றியாக வேண்டும், சரியான காலகட்டத்திலே நிறைவேற்றியாக வேண்டும். இப்பொழுது புருஷன் அவளுக்கு அதிகப்படியான காலக்கெடு கொடுக்கிறான். இன்னும் கொஞ்ச நாள் பிள்ளை உங்க கூட இருக்கட்டும். அன்னாள் தயாராக இருக்கிறாள் பிள்ளையை பிரிவதற்கு. புருஷனோ தன் மனைவி பிள்ளையோடு சற்று அதிகமாக நாட்கள் செலவிடுவதற்கு அனுமதிக்கிறான். பிள்ளை இன்னும் கொஞ்ச நாள் உன்னோடு இருக்கட்டும். எப்படிப்பட்ட கணவன், எப்படிப்பட்ட மனைவி, எப்படிப்பட்ட பெற்றோர், பிள்ளைக்கு எப்படிப்பட்ட பெற்றோர், எல்லாவற்றிலும் எல்கானா அன்னாள் குடும்பம் மிகச்சிறந்த குடும்பமாக இருந்ததை பார்க்கிறோம். இப்பொழுது அவள் சொன்னது போல பிள்ளையை ஆலயத்திலே கொண்டு வந்து விட்டாள் என்று பார்க்கிறோம். பிள்ளையை பிரிந்து தாய் ஊரிலே இருக்கிறாள், பிள்ளை ஆலயத்திலே இருக்கிறான். வருஷத்திற்கு ஒரு முறை மட்டும் அன்னாள் தன் பிள்ளையாகிய சாமுவேலை பார்க்க சென்றாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வருஷத்திற்கு ஒரு முறை மாத்திரம். எப்படிப்பட்ட பிள்ளை, இனி குழந்தையே இல்லை என்ற சூழ்நிலையிலே, கர்த்தர் கற்பத்தை அடைத்திருந்த சூழ்நிலையிலே ஆண்டவரிடம் பொருத்தனை பண்ணி பெற்றுக்கொண்ட பிள்ளை. அவளை அந்த பிள்ளையை எப்படி வளர்த்திருப்பாள், எப்படி நேசித்திருப்பாள், எப்படி அன்பு கூர்ந்திருப்பாள். அந்த பிள்ளையை இப்பொழுது பிரிந்து மனதார சந்தோஷமாய் ஆலயத்திலே விட்டுவிட்டு ஊருக்கு வந்தவள் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே பிள்ளையை பார்க்க சென்றாள் என்று பார்க்கிறோம். கற்றுக்கொள்ள வேண்டிய கணக்கற்ற காரியங்கள். இந்த காலங்களிலே இல்லங்களிலே திருமணம் நடக்கிறது,
பெற்ற மகள் வளர்ந்து படித்து ஆளாகி உருவாகி ஏற்ற காலங்களிலே ஏற்ற துணையோடு வாழும்படியான வாய்ப்பை ஆண்டவர் உருவாக்கி தருகிறார். திருமணம் நடந்து புகுந்த வீட்டிற்கு செல்கிறாள் மகள். முதல் நாளில் ஆரம்பித்து ஒரு நாளைக்கு தாய் தன் மகளோடு எத்தனை முறை செல்லிலே பேசுகிறார்கள், எவ்வளவு நேரம் பேசுகிறார்கள்? இது உலகறிந்த உண்மை, எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று. அதனுடைய விளைவு என்ன என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். இங்கே அன்னாள் தன்னுடைய பிள்ளையை பார்ப்பதற்கு வருஷத்துக்கு ஒரு முறை தான் போனாள். கூட ரெண்டு தடவை போயிட்டு வந்திருக்கலாம், அதிகமாக கூட ஒரு முறையோ இரண்டு முறையோ சென்று பார்த்திருக்கலாம். தான் பெற்ற பிள்ளை, அன்பு கூர்ந்த பிள்ளை, கர்த்தருக்கு என்று ஒப்புக் கொடுக்கப்பட்ட பிள்ளை, போய் பார்க்கறதுல ஒன்றும் தவறே கிடையாது. ஒப்பந்தத்தில் அல்லது அவள் செய்த அந்த வாக்குறுதியிலே பொருத்தனையிலே இதை குறித்து எதுவும் பேசப்படவில்லை. பிள்ளை கொண்டு விட்டுதேன்னு சொன்னா, நான் வந்து பார்க்க வரதுல எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனோ கட்டுப்பாடோ கிடையாது. ஆனாலும் அன்னாள் வருடத்துக்கு ஒரு முறை தான் தன் பிள்ளையை போய் பார்த்தாள். ஒரு சிறந்த தாய். இந்த சமுதாயத்திலே தவறுகள் நடக்கிறது, எல்லா காரியங்களிலும் அதிகப்படியான அன்பு, ஒருவேளை பிள்ளை மேலே அன்பு இருக்கலாம், தவறில்லை, அதை வெளிக்காட்டுவதிலே வேதத்தை பின்பற்ற அழைக்கப்படுகிறோம், வேதத்தின் கதாபாத்திரங்களை பின்பற்ற அழைக்கப்படுகிறோம். இப்பொழுது சாமுவேல் ஏலிக்கு வேலைக்காரனாய் இருக்கிறான். ஆண்டவருடைய பணிவிடைக்காரனாய் ஏலி, அவனுக்கு வேலைக்காரனாய் சாமுவேல். ஒரு நாள் இரவிலே சாமுவேலை ஆண்டவர் அழைத்தார். அந்த நாட்களிலே ஆண்டவர் பிரத்யட்சமாய் யாருக்கும் வெளிப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. சாமுவேலுக்கு வெளிப்படவில்லையே. சாமுவேலே, சாமுவேலே என்று அழைக்கிறார். சாமுவேல் எழுந்து ஓடுகிறான் ஏலியிடம். கூப்பிட்டீங்களா ஐயா? கூப்பிடவில்லை. இரண்டாவது முறை, மூன்றாவது முறை, ஒவ்வொரு முறையும் ஏலியிடம் ஓடி சென்று நிற்கிறான் சாமுவேல். எப்பொழுது? இரவிலே தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது. சின்ன பையன்தான், ஆனாலும் கூட தன்னுடைய எஜமானாகிய ஏலியுடைய சத்தத்தை காதிலே விழுந்தவுடன் எழுந்து ஓடுறான். முறுமுறுக்கவில்லை, கோபப்படவில்லை, சந்தோஷமாய் போய் நிற்கிறான். ஏலியும் கூட தன்னுடைய வயதான காலத்திலே தூக்கத்தின் மத்தியிலே இந்த சின்ன பையன் வந்து இப்படி தொந்தரவு பண்ணுறான்னு சொல்லி கோபப்படலை, எரிச்சப்படலை. ஒவ்வொரு முறையும் சாமுவேலுக்கு பொறுமையாய் பதில் சொன்னான். மூன்றாவது முறை அறிந்து கொண்டான், கர்த்தர் பிள்ளையாண்டனை அழைக்கிறார், ஆண்டவர் சாமுவேலை அழைக்கிறார் என்பதை அறிந்து கொண்டான் ஏலி. எனவே மறுபடியும் கூப்பிட்டால் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லினான். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அப்படியாக ஆண்டவர் மறுபடியுமாக வந்து நின்று சாமுவேலை கூப்பிட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளையாகிய சாமுவேல் மீண்டும் மீண்டும் கூப்பிட்டு இப்போது வந்து நிற்கிறார், கூப்பிடுகிறார். வந்து நின்று சாமுவேலை கூப்பிட்டார். சாமுவேலே, சாமுவேலே, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஏலியின் குடும்பத்திற்கு தான் செய்ய இருக்கும் காரியத்தை சாமுவேலிடம் வெளிப்படுத்தினார். ஏலி தன்னுடைய பிள்ளைகளாகிய ஓப்னி பெனகாஸ் இருவரும் கெட்டவர்களாய் மிகவும் மோசமாக நடந்து கொண்டார்கள் என்பதை அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. தகப்பன் தன் பிள்ளைகளை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் அந்த குடும்பத்திற்கு நீங்காத சாபம், நீங்காத சாபம், எதன் மூலமாகவும் அது நிவிர்த்தி செய்யப்பட முடியாது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தகப்பன் தன் பிள்ளைகள் தவறு செய்கிறார்கள் என்பதை அறிந்த பின்பாகவும் அவர்களை அடக்காமல் போனது நிமித்தம் ஏலி மிகச்சிறந்தவர், மறுப்பே கிடையாது. ஆண்டவருடைய பணிவிடைக்காரன், உண்மையாய் நல்ல பணிவிடைக்காரன். ஆனால் அவனுடைய நல்ல குணங்களோ அவன் செய்த நற்கிரியைகளோ பிள்ளைகளுடைய சாபத்திற்கு எந்த விதத்திலும் மாற்று கருத்து இல்லாதபடி அதை தடுக்கவோ குறைக்கவோ ஏலியினுடைய குணாதிசயங்கள் பயன்படுத்தப்படவில்லை. ஆண்டவர் அதை பார்க்கவில்லை. பிள்ளைகள் தவறு செய்கிறார்கள், நிச்சயமாக குடும்பத்திற்கு சாபம், அது நீங்காத சாபம் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
பிள்ளைகளை அடக்காமல் போன பாவம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஒருவேளை இந்த காலங்கள் எப்படி இருக்கிறது, பிள்ளைகளை கடிந்து கூட ஒரு சில வார்த்தைகள் சொல்ல முடியாத காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகள் செய்யும் சிறு சிறு தவறுகளை கூட தட்டி கேட்க முடியாத அளவுக்கு காலம் தலைகளாய் மாறியிருக்கிறது. தட்டி கேட்க பயப்படும் பெற்றோர் பிள்ளைகள் என்ன பண்ணிடுவாங்களோ, ஏதாவது விபரீதமாக நடந்து விடுமோ என்று சொல்லும் அளவுக்கு காலம் மாறியிருக்கிறது. பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது பெற்றோர் தட்டி கேட்க முடியவில்லை. ஒருவேளை 5 வளையாதது 50 வளையாது என்ற வார்த்தை நாம் அறிந்திருந்தாலும், இந்த நாட்களிலே 5 வளைக்க முடியாத ஒரு காலகட்டத்துக்கு வந்துவிட்டோம். அந்த சூழ்நிலையிலும் கூட பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாய் இல்லத்திலே வளர்க்கப்படுவதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள். உருவாக்கும் பொறுப்பை ஆண்டவர் பெற்றோரிடம் கொடுத்திருக்கிறார். சிறு பிராயத்திலே எப்படி பிள்ளைகளை நாம் வளர்க்கிறோமோ அது அப்படியே தான் வளரும். இந்த அநேக காரியங்களிலே சிறு பிள்ளைகளுக்கு நாம் தவறாக பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறோம். அதை நாம் நன்றாகவே அறிந்திருக்கிறோம். இன்று சின்ன பிள்ளைகள் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கையில் செல்ல கொடுக்கும் காலம். செல்ல கையில் கொடுத்தா அது பார்த்துக்கிட்டே இருக்கும். பிள்ளைகளால் நமக்கு தொந்தரவு கிடையாது. இப்படி நினைக்கும் பெற்றோர் அநேகர் என்று. சாப்பிட மறுக்கும் பிள்ளையை செல்ல போட்டு கொடுத்தா செல்ல பார்த்துக்கிட்டே இருக்கும். எதை ஊட்டினாலும் அது சாப்பிடும், என்ன சாப்பிடுகிறோம் என்றே தெரியாமல். இப்படி கணக்கற்ற காரணங்கள் இன்று பிள்ளைகள் சிறு பிராயத்திலே தவறான பழக்க வழக்கங்களுக்குள்ளாக வழிநடத்தப்படுகிறார்கள். அதற்கு பெற்றோரும் காரணமாக இருக்கிறார்கள். சிறு பிராயத்திலே சரியாக வளர்க்க ஆரம்பித்தால் ஒருவேளை இந்த உலகத்தின் நெருக்கங்கள் இருக்கலாம், சுற்றியுள்ள காரியங்கள் பிள்ளையை பாதிக்கும் அளவுக்கு தீவிரமாக இருக்கலாம், அதன் மத்தியிலும் பெற்றோர் பிள்ளைகளை சிறு பிராயத்திலே சரியாக வேத வசனத்தின்படி வளர்க்க தங்களை அர்ப்பணித்தால், ஆண்டவருடைய உதவியோடு பிள்ளைகளை அப்படி வளர்த்தால், நிச்சயமாகவே பிள்ளைகள் வரும் காலங்களிலே மோசேயாய், யோசேப்பாய், தானியேலாய், எஸ்தராய், ரூத்தாய் வளர்வார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இன்றும் பிள்ளைகள் அப்படி வளர்க்கப்படும் குடும்பங்கள் இருக்கிறது, மிக சொற்பமாய் மாத்திரமே. கிறிஸ்தவ குடும்பங்கள் அனைத்திலும் பிள்ளைகள் இப்படியாகவே வளர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். தம்முடைய பிள்ளைகளாய் வளர வேண்டும். சிறு பிராயத்திலேயே பாடல்களை பாட, வேத வசனங்களை தெளிவாய் வாசிக்க, பெற்றோரை போல சரியாக ஜெபிக்க, எதற்காக ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதையெல்லாம் பெற்றோரிடமிருந்து பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியாக பெற்றோர் முன்மாதிரியாக வாழ வேண்டும். ஏலி தன் வேலைக்காரனாக சாமுவேலை சிறந்த பிள்ளையாய் வளர்த்தான் என்று பார்க்கிறோம். பணிவிடைக்காரன் ஒருவேளை மகன்கள் இருவரும் சரியாக வளரவில்லை, ஆனால் தன் கரத்திலே பணிவிடைக்காக ஆண்டுடைய பணிவிடைக்காக உருவாக்கப்பட்ட சாமுவேலை சிறந்த தீர்க்கதரிசியாய் ஏலி உருவாக்கினான். சாமுவேலை போல ஒரு தீர்க்கதரிசி இல்லை என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சாமுவேலை ஆண்டவர் அப்படியாக உயர்த்தினார். சிறு பிராயத்திலேயே அவன் ஆண்டுடைய பாதத்திலேயே காத்து கிடந்தான். ஆண்டுடைய திருச்சன்னிதானத்திலேயே தன் காலம் முழுவதையும் செலவழித்த ஒரு சாமுவேல். அப்படியாக தன் மகனை ஆண்டவருக்கென்றே அர்ப்பணித்த தாயாகிய அன்னாள். ஆண்டவர் அன்னாளுக்கு அழகாய் மீண்டுமாக கொடுத்தார் 3 குமாரரையும் 2 குமார்த்திகளையும். பொருத்தனை பண்ணி தான் பெற்ற ஒரே மகனை ஆண்டவருக்கு கொடுத்த ஒரே காரணத்தினால் அன்னாளுக்கு திரும்ப கிடைத்த ஆசீர்வாதம் 5 மடங்கு. 3 குமாரர் 2 குமார்த்திகள். தேவன் தம்முடைய பிள்ளைகள் தனக்கென்று பொருத்தனை செய்து கொடுக்கும் காரியங்களை மீண்டுமாக பல மடங்காய் திருப்பி தருகிறார். எனவே பொருத்தனை பண்ணிய காரியங்களை ஆண்டவருக்கே திருப்பி செலுத்துவதிலே யாரும் நஷ்டப்பட்டு போவதில்லை. அதை மாறாக பல மடங்கு மீண்டுமாக எதை கேட்டு பெற்றுக்கொண்டார்களோ அதை பல மடங்காய் ஆண்டவருடைய கரத்திலிருந்தே மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியும். எப்பொழுது பொருத்தனை பண்ணிய காரியங்களை ஆண்டவருக்கே கொடுத்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காய் அதை பயன்படுத்தும் பொழுது மாத்திரமே. அதற்கு அன்னாள் மிகச்சிறந்த ஒரு உதாரணம். சாமுவேலை போல ஒரு பிள்ளை இல்லங்களிலே வளர்க்கப்பட வேண்டும். எல்கானாவை போன்ற ஒரு சிறந்த குடும்பத்தின் தலைவனை குடும்பங்களிலே பார்க்க வேண்டும். குடும்பமாய் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காய் என்று வாழ அழைக்கப்படுகிறோம். அதற்கு வேதத்தின் பல கதாபாத்திரங்கள்,
பல பாத்திரங்கள் அழகாய் நமக்கு சிறந்த முன்மாதிரியாய் சாட்சியாய் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே பார்த்த அன்னாள் எல்கானா சாமுவேல் இவர்களை நினைவில் கொள்வோம். குடும்பங்களை அப்படியாக வளர்க்க நம்மை அர்ப்பணிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம். உம்முடைய விலையேறப்பெற்ற வேத புத்தகத்தின் சத்திய வசனங்கள் மூலமாய் நாங்கள் கற்றுக்கொண்ட ஒரு சிறந்த குடும்பத்தின் குணாதிசயங்கள், நடைபெற்ற சம்பவங்கள், அவற்றின் மூலமாய் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த நல்ல பாடங்களுக்காகவே துதிக்கிறோம். எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் நாங்கள் அதை நடைமுறைப்படுத்த தனி நபராய் என்னிலே காணப்பட வேண்டிய நல்ல குணாதிசயங்கள், என்னிலே காணப்படும் குறைபாடுகள், இவற்றை நாளுக்கு நாள் சரி செய்து ஒரு சிறந்த குடும்பமாய் எங்களுடைய குடும்பத்தை மாற்ற என் தேவன் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன்.